ஹாய், ஹலோ, வெல்கம் சிவிலியன்ஸ். ஸோ போன வீடியோ வரைக்கும் எல்லோரும் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். போன வீடியோவில் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மைல்ட்ஸ்டீலை பற்றி. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், மைல்ட்ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைல்ட்ஸ்டீலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மைல்ட்ஸ்டீல்னா என்ன அப்படின்னா, மேனுஃபேக்சர் பண்ணி, அதாவது இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணி வர ஸ்டீல், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே இல்லாமல் மேனுஃபேக்சர் பண்ணி ப்ளைனாக கிடைக்கிற ஸ்டீல் தான் மைல்ட்ஸ்டீல். ஸோ நம்ம ஆர்சிசியில் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மைல்ட்ஸ்டீலை மைல்ட்ஸ்டீலாகவே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ், சில தெர்மல் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து டிஎம்டி பார்ஸ் இல்லை அச்சுவேஸ்ட் பார்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ மைல்ட்ஸ்டீலுங்கிறது ரொம்ப பேசிக்கான பார், அதாவது எப்படி சொல்ல ஒரு கன்வென்ஷனல் பார்னு சொல்லலாம். ஸோ மைல்ட்ஸ்டீலுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தா, மைல்ட்ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அது ஹைலி டக்டைலாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஈக்குவலி ஸ்ட்ராங் இன் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன். ஸோ ஈக்குவலி ஸ்ட்ராங் இன் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்துக்கும்போது, ஸோ கம்ப்ரெஷன் டெஸ்ட் பண்ணும்போது அதோட ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 262 மெகா பாஸ்கல் கிடைச்சிருக்கு. அதே டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போது அதோட ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து 250 மெகா பாஸ்கல் கிடைக்குது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் மேஜரான வேரியேஷன்ஸ் இல்லை அப்படின்னால நம்ம ஈக்குவலி ஸ்ட்ராங் இன் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் சொல்கிறோம். ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னா, ஸோ எந்த இடத்துல அது வந்து டீஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதோ, அதாவது ஒரு ஸ்டீலை நம்ம டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போதோ இல்லை கம்ப்ரெஷன் டெஸ்ட் பண்ணும்போதோ எந்த இடத்துல அது வந்து டீஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, அதாவது டீஃபார்ம் ஆச்சு அப்படின்னா திரும்ப அதோட ஷேப் ரீகெயின் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் அந்த பெண்ணை பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா, அதாவது இந்த பெண்ணுக்கு ஒரு லோடு கொடுக்குறேன், டென்சைல் லோட், இந்த பெண்ணை நான் இழுக்கிறேன் அப்படின்னா, ஸோ சம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து இது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ் வரைக்கும் இது எந்த டீஃபார்மேஷனுமே கொடுக்காது. நான் இழுக்கிறேன், டீஃபார்மேஷன் கொடுக்கல. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் டீஃபார்மேஷன் இருக்கும், ஆனால் அந்த டீஃபார்மேஷன் அந்த லோடை ரிலீஸ் பண்ணோன்னா அது ரீகெயின் பண்ணிக்கும். அதாவது இழுக்கிறேன், அது கொஞ்சமாக எலாங்கேட் ஆகுது, ஆனால் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது, அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்ப அட்டைன் ஆகிடுது. ஸோ மூணாவது நான் லோடிங் கொடுக்குறேன், ஒரு லோடுக்கு நான் பிடிச்சி இழுக்கிறேன், அந்த லோடை நான் ரிலீஸ் பண்ணும்போது அதால் அதோட ஒரிஜினல் ஷேப்பை ரீகெயின் பண்ண முடியல. ஸோ இப்போ எந்த லோடுக்கு இந்த பெண்ணால் அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரெஸ் ஒரிஜினல் டைமென்ஷனை ரீகெயின் பண்ண முடியலையோ அந்த லோடை தான் நம்ம ஈல்டு லோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக கால்குலேட் பண்ணால் அதுதான் நம்மளுக்கு வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த ஈல்டு ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரென்த் வரும்போது இன்னும் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் டவுட் பண்ணுவாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன், ஆல்ஃபா வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு குறிக்கலாம். ஸோ டெல் எல் பை எல் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பர் ஒரிஜினல் லென்த், அதாவது அதாவது இப்போ நான் அந்த இதை வந்து எக்ஸ்பேண்ட் எலாங்கேட் பண்ணுறேன், டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்து எலாங்கேட் பண்ணுறேன், இது வந்து சம் ஸ்ட்ரெயின், அதாவது இது வந்து ஃபுல் லென்த் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இது சம் டிஎக்ஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இப்படி ஒரு பார் இருக்குது, இந்த பாரை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து. ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதோட ஒரிஜினல் பொசிஷன் வந்து சம் டிஎக்ஸுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இது எக்ஸ், இது எக்ஸ். ஸோ ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா, இந்த சேஞ்ச் இன் லென்த்துங்கிறது டிஎக்ஸ், அதோட ஒரிஜினல் லென்த்துங்கிறது எக்ஸ். ஸோ ஸ்ட்ரெயினை வந்து நம்ம பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அப்போ இன்டூ 100. ஸோ ஸ்ட்ரெயின் வந்து சம்திங் பர்சன்டேஜில் இருக்கும், பர்சன்டேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஆல்ஃபாங்கிறது ஸ்ட்ரெயினை தான் குறிக்குது, அதாவது எனக்கு வந்து டெல் எல் பை எல்லோட வேல்யூ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ டெல் எல்லோட வேல்யூ எனக்கு தெரியல. ஸோ ஒரு 5 மீட்டர் பார் எடுத்திருக்கேன், அதாவது இந்த பாரோட லென்த் 5 மீட்டர்னு எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரூம் டெம்பரேச்சரை 40 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆல்ஃபா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கும் அதோட ஸ்ட்ரெயினோட வேல்யூ, இந்த டெல் எல் பை எல்லோட வேல்யூ 12×10⁻⁶ டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுது. ஸோ நான் 40 டிகிரி செல்சியஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 12×10⁻⁶ × 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரும். ஸோ ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கும் அது சஸ்டெயின் பண்ணுற ஸ்ட்ரெயின் இவ்வளோனா, 40 டிகிரி செல்சியஸுக்கு நான் அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ எக்ஸோட வேல்யூ 5×12×10⁻⁶ × 40 டிகிரி செல்சியஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட பார் 40 டிகிரி செல்சியஸுக்கு நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியணும்னா, அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சால் போதும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன்லேருந்து அதோட சேஞ்ச் இன் லென்த் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சேஞ்ச் இன் லென்த் வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா, இப்போ நான் ஒரு பீமை டிசைன் பண்ணுறேன் இந்த ரூமோட லென்த்துக்கு, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த ரூம் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக கணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷனுங்கிற ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீல் சொல்லும் ஸ்ட்ரெஸ் லைன் கர்வ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யங்ஸ் மாடுலஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மைல்டு ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெல்டபிலிட்டி இருக்கும், ஈஸியாக நம்ம வெல்ட் பண்ணலாம், அதேமாதிரி ரீசைக்கிள் பண்ணலாம், நமக்கே தெரியும். ஸோ ஸ்டீலை ஈஸியாக ரீசைக்கிள் பண்ண முடியும். அதேமாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல ஒரு சீப்பான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப சீப்பான விஷயம் அப்படின்னா ஸ்டீல் தான். ஸோ நம்மளோட அடுத்த டாபிக் என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் மைல்ட்ஸ்டீல். ஸோ மைல்ட்ஸ்டீலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஸோ அதில் வந்து என்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் பண்ணுறோம், எந்த டைப் ஆஃப் டெஸ்டிங்லேருந்து நம்ம ஈல்டு ஸ்ட்ரெஸ் எடுக்கிறோம், ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் படித்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2 இன்ச் லென்த்லேயும் 0.5 இன்ச் டயமீட்டர்லேயும் ஒரு ஸ்டீல் ராட் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்டீல் ராடை யூடிஎம் யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினில் டென்சைல் லோடிங்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது ஜாக் போட்டு இந்த ஸ்டீல் ராட், இது வந்து ஸ்டீல் ராட் அப்படின்னா ரெண்டு ஜாக் போட்டு பிடிச்சிப்போம். ஸோ லோடிங் டென்சைல் லோடிங் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ டென்சைல் லோடிங்கு அதாவது ஒவ்வொரு கிலோ நியூட்டன் லோடு கொடுக்கும்போதும் அதோடய ஸ்ட்ரெயினை நம்ம மெஷர் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ சப்ஸ்டியூட் ஆகிற ஸ்ட்ரெயினுக்கும் அதோடய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸோ இப்போ நம்ம வந்து இனிஷியலாக லோடிங் ஆரம்பிக்கிறோம். அதாவது லோடு வந்து 0 இருக்குது, அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு 0 இருக்குன்னா இந்த 0.0. ஸோ நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ண எனக்கு ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். அட் 0.A வரைக்கும், அதாவது இந்த 0.A வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வித்தின் அந்த 0.A நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 0.A ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா 0.A வரைக்கும் தான் இந்த கர்வ் வந்து லீனியராக இருக்கும், அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஸோ 0.A ஹூக்ஸ்லான்னு ஒன்று இருக்குது. ஸோ ஹூக்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுது. அதாவது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். இன்டர்ன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கர்வ் வந்து லீனியராக இருக்குதுன்னு சொல்கிறோம். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினுக்கும் நடுவில் உள்ள கர்வ் லீனியராக இருந்தால் தான் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயினுங்கிற ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ வித்தின் 0.A ஹூக்ஸ் லா இஸ் வேலிட். 0.A இஸ் நோன் அஸ் ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட். ஸோ இப்போ 0.A ஒரு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஸோ 0.A இதை தீட்டான்னு எடுத்தோம் அப்படின்னா, ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஸ்ட்ரெஸ் இது வந்து ஸ்ட்ரெயின். ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஸ்ட்ரெஸ் அப்பான் ஸ்ட்ரெயின் அதுதான் நம்மளுக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட்டுக்குள்ளே, அதாவது கர்வ் லீனியராக இருக்கிற இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் யங்ஸ் மாடுலஸ். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே ஹூக்ஸ் லாக்குள்ளே தான் வருது, ரைட்டா? ஸோ அடுத்து 0.B எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். எலாஸ்டிக் லிமிட் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ 0.A 0.B என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 0.A வரைக்கும் கர்வ் வந்து லீனியராக இருக்கும், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். 0.A தாண்டும் போது அது சம்வாட் கர்வ்டாக மாறிடும். ஸோ சம்வாட் கர்வ்டாக மாறுறதுனால 0.A 0.B டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ 0.B எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ 0.B வரைக்கும் ஒரு லோடு இருக்கும், அதாவது 0.B ஒரு ஸ்ட்ரெஸ் வேல்யூ இருக்குது. ஸ்ட்ரெஸ் வேல்யூ இருக்கும்போது நம்மளால் அதோட லோடு வேல்யூவை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அப்படி லோடு வேல்யூவை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா 0.B வரைக்கும் ஒரு லோடிங் இருக்கும். ஸோ 0.B அதாவது 0.B நான் ஏதாவது ஒரு லோடு கொடுத்தேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து ராடு இருக்குது. ஸோ 0.B லோடு வந்து நம்ம வந்து ஒரு 250 கிலோ நியூட்டன் எடுத்துப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 200 கிலோ நியூட்டன் கொடுக்குறேன். அதாவது 0.B மேக்ஸிமம் லோடு வந்து 250 கிலோ நியூட்டன், நான் 200 கிலோ நியூட்டன் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ராடை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறட்டு லோடை ரிலீஸ் பண்ண அப்படின்னா அந்த லாடு அதோட ஒரிஜினல் பொசிஷனை ரீகெயின் பண்ணிக்கும். அதாவது 0.B நான் லோடிங் கொடுத்தேன் அப்படின்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனை அது ரீகெயின் பண்ணிக்கும். சப்போஸ் நான் 0.B தாண்டி அதாவது 270-280 மெகாபாஸ்கல் லோடை கொடுத்துட்டேன் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனை ஃபுல்லாக ரிகவர் பண்ணாது. அதாவது இப்போ 5 மீட்டர் லென்த் இருக்குது, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், 8 மீட்டர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது திரும்ப அந்த 5 மீட்டருக்கு போகாது, சம் 6 மீட்டர் 7 மீட்டர்லேயே நின்றுக்கும். ஸோ அதனால தான் பி எலாஸ்டிக் லிமிட்னு சொல்கிறோம். பிக்கு உள்ளே நம்ம லோடிங் கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த 5 மீட்டர் அச்சீவ் பண்ணிவிடும், அதாவது ஒரிஜினல் பொசிஷனுக்கே திரும்ப போயிடும். ஒருவேளை 0.B தாண்டி நம்ம லோடிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா சம் ரெசிடியல் ஸ்ட்ரெயின் அதாவது பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க, அதாவது அதால் ரீகெயின் பண்ணவே முடியாது. அதை திரும்ப என்ன பண்ணாலும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது போயிடவே முடியாது. ஸோ அதை தான் வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ பீக் தாண்டி லோடிங் கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் இருக்கும். பீக் உள்ள லோடிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் இருக்காது. ஸோ அதனால தான் 0.B எலாஸ்டிக் லிமிட் சொல்லுவோம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஏஏ தாண்டும் போது கர்வ் வந்து கர்வ் ஆகும்,
பாயிண்ட் ஏ தாண்டும்போது அந்த கர்வ் வந்து லீனியரிட்டியிலேருந்து மாறி சம்திங் கர்வ்டாக மாறுறனால பாயிண்ட் ஏயும் பாயிண்ட் பியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ பாயிண்ட் சி அப்படிங்கிறது அப்பர் ஈல்டு பாயிண்ட், பாயிண்ட் சிங்கிறது அப்பர் ஈல்டு பாயிண்ட், அதே மாதிரி பாயிண்ட் சி டேஷ் அப்படிங்கிறது லோவர் ஈல்டு பாயிண்ட். ஸோ அந்த அப்பர் ஈல்டு பாயிண்ட்னா என்ன, லோவர் ஈல்டு பாயிண்ட்னா என்ன? இது வந்து யாரையா கேட்டால் லோடிங் கொடுக்கும்போது அந்த லோடிங் வந்து லோடிங் எடுத்துக்க முடியாமல் அந்த ராடு வந்து ஸ்லிப் ஆகிடும், பாயிண்ட் சி அதனால் சி டேஷுக்கு போயிடும், அதனால் அதை லோவர் ஈல்டு பாயிண்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டீலோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஸோ ஸ்டீலோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஸ்டீல் ஆட்டம், ஸ்டீல் மாலிகுல்ஸ் இருக்குது, ஸோ இப்போ என்னென்னா கார்பன் வந்து ஸ்டீலோடு சேர்ந்துடும். ஸோ ஒரு ஸ்டீல் எடுத்துக்கிட்டோன்னா அதில் கார்பன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாய்ட்ஸில், அதாவது இது ரெண்டுக்கும் நடுவில் மாலிகுலர் வாய்ட்ஸில் வந்து கார்பனை வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோடிங் கொடுத்துட்டே போகிறேன். இந்த லோடிங் கொடுக்கும்போது சம் பாயிண்ட்டுக்கு சி வரைக்கும் போகுது, அதாவது அதோடய ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து சி வரைக்கும் போகுது, சியை ரீச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கார்பன் வந்து ஸ்லிப் ஆகிடுது, அது இருந்த இடத்துலேருந்து ஸ்லிப் ஆகிடும். ஸோ கார்பன் வந்து ஸ்லிப் ஆகி வேற எங்கேயோ போயிடும். ஸோ டிஸ்லோகேட்டடால கார்பன் வந்து அதோடய பொசிஷன்லேருந்து டிஸ்லோகேட் ஆகிறனால அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ அதால் எடுத்துக்க முடியாமல் சடனாக வந்து அதோடய ஸ்ட்ரெஸ் வேல்யூ ட்ராப் ஆகிடும். ஸோ இப்போ என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபெரஸை வந்து நம்ம ராஜான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்பனை நம்ம வந்து மந்திரின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த என்ன பண்ணுது அப்படின்னா எதிரி வந்து தாக்கும்போது சம் பாயிண்டில் வந்து இந்த கார்பன் வந்து துரோகம் செஞ்சிருது இந்த ராஜாவுக்கு. ஸோ ஃபெரஸ் ராஜா கார்பன் மந்திரி, இந்த மந்திரி வந்து ராஜாவுக்கு துரோகம் செய்கிறனால ராஜாவோட பலம் குறைஞ்சிருது. ஸோ இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ பாயிண்ட் சிலேருந்து சி டேஷுக்கு இதோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ போகிறதுக்கு காரணம் இந்த கார்பன் ஆட்டம் தான். இந்த கார்பன் ஸ்லிப் ஆகிறனால தான் சீல அதோடய ஸ்ட்ரெஸ் அதால் தாக்கு பிடிக்க முடியாமல் சி டேஷ் வரைக்கும் குறைஞ்சிருது. ஸோ இப்போ வந்து ஹை கார்பன் ஸ்டீல்னு ஒன்று இருக்குது. ஸோ ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹை கார்பன் ஸ்டீல்லாம் என்ன அப்படின்னா இந்த கார்பனோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். கார்பன் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும், அதை தான் நம்ம ஹை கார்பன் ஸ்டீல்னு சொல்லுவோம். ஸோ கார்பன் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய வாய்ட்ஸில் வந்து கார்பன் ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ நிறைய வாய்ட்ஸில் கார்பன் ஃபில் ஆகும்போது நம்ம அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கும்போது கார்பன் வந்து எஸ்கேப் ஆகி அடுத்த அட்ஜஸ்டன்ட் ஏரியாவுக்கு போகிறதுக்கு இடம் இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் கார்பன் ஃப்ரீ ஆக்கியூபை ஆகிறதுனால கார்பனுக்கு அதிகமாக ஸ்லிப் ஆகி வெளியே போகிறதுக்கு இடம் இருக்காது, அதனால் கார்பன் தன்னோட இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ அதை தான் ஹை கார்பன் ஸ்டீல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டக்டிலிட்டி குறைஞ்சிடும். இஃப் கார்பன் கண்டென்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டக்டிலிட்டி குறைஞ்சிடும், அதே சமயம் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா டக்டிலிட்டி நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோம், கார்பன் கண்டென்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா டக்டிலிட்டி குறைஞ்சிரும், அதே மாதிரி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஹை கார்பன் ஸ்டீலில் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், அதே சமயம் டக்டிலிட்டி கம்மியாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுற ஸ்டீல்ஸுக்கு வந்து நமக்கு வந்து டக்டிலிட்டி ரொம்ப முக்கியம், அப்போ தான் வந்து அதால் டென்ஷனை தாங்க முடியும். ஸோ நம்ம ஆர்சிசியில் படிப்போம், ஸ்டீலை யூஸ் பண்ணுறதே டென்ஷனை ரெசிஸ்ட் பண்ண தான். ஸோ டென்ஷனை ரெசிஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு டக்டிலிட்டி வேணும். அந்த டைமே நம்ம ஹை கார்பன், அதாவது கார்பன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஸோ கார்பன் கண்டென்ட் அதிகமாகப்படுத்தினா டக்டிலிட்டி கம்மியாகிடும், அதே சமயம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாயிண்ட் சிக்கும் சி டேஷ்க்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாயிண்ட் சி டேஷ் டு டி ஏன் இது வந்து மூவ் ஆகுது. ஸோ இதை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஈல்டு பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஈல்டு பிளாட்டியூ என்ன ஆகுது, இங்கே ஸ்ட்ரெஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது சி டு டி வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ஒன்று தான், ஆனால் ஸ்ட்ரெயின் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது பாருங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரெயினோட சேஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்குது, சம் சேஞ்ச் இருக்குது ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து சேஞ்சே இல்லை. ஸோ இதை நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாலித்தீன் கவர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ பாலித்தீன் கவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாலித்தீன் கவரை ஒரு ஹேங்கரில் தொங்க விட்றேன். ஸோ தொங்க விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல் ஒரு கிலோ சர்க்கரை அந்த பாலித்தீன் கவரில் கொட்டுறேன். கொட்டும்போது அந்த பாலித்தீன் கவர் எந்த ஒரு டிஃபார்மேஷனும் ஆகலை, அதாவது அது அதோடய ஒரிஜினல் பொசிஷனில் அப்படியே இருக்குது, எந்த ஒரு டிஃபார்மேஷனும் அதோட இதில் காமிக்கலை. ஸோ இன்னொரு ஒரு கிலோ சர்க்கரை கொட்டுறேன், மொத்தமாக 2 கிலோ சர்க்கரை இருக்குது. இப்போவும் அது வந்து பாலித்தீன் கவர் எந்த ஒரு டிஃபார்மேஷனுமே காமிக்கல, அதோட பொசிஷனில் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நான் 3வது கிலோ சர்க்கரை கொட்டுறேன்,
மூணாவது கிலோ சர்க்கரை கொட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோடய கைப்பிடியிலேருந்து அது வந்து எலாங்கேட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது 2 கிலோ வரைக்கும் எந்த டிஃபார்மேஷனுமே அதை காமிக்கல, ஆனால் 3வது கிலோ சர்க்கரை கொட்டும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் நின்றுடுமான்னு கேட்டால் நிற்காது. நம்மளுக்கு பாலித்தீன் கவர் தெரியும். ஸோ ரொம்ப நாளாக ஒரு இடத்துல பாலித்தீன் கவர் நம்ம தொங்க விட்டுருந்தோம், ஒரு வெயிட் வச்சு தொங்க விட்டுருந்தோம் அப்படின்னா 2வது நாள் பார்க்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். 3வது நாள் பார்க்கும்போது இன்னும் கீழே வந்துருக்கும். 4வது நாள் இன்னும் கீழே போய் சம் ஒரு நாளில் அது வந்து மொத்தமாக அந்து விழுந்துடும். ஆனால் வந்து லோடிங் ஒன்று தான், நம்ம ரொம்ப நாளாக ஒரே லோடிங் தான் வச்சுருப்போம், ஆனால் 4 ஆக ஆக என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே தான் இங்கேயும் நடக்குது. அதாவது 3வது கிலோ நான் சக்கரை கொட்டும்போது கொஞ்சமாக எக்ஸ்பான்ஷன் காமிக்குது, அதை நான் 2 நாள் 3 நாள் 4 நாள் விட்டுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எலாங்கேட் ஆகிட்டு ஒரு பொசிஷனில் அது உடஞ்சி கீழே வந்துடுது. ஸோ இதுதான் இங்கேயும் நடக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ கூடவே இல்லை. எப்படி பாலித்தீன் கவர் வந்து 3 கிலோ சர்க்கரைக்கே அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ரெயினை காமிக்குதோ, அதே மாதிரி இந்த ஸ்டீல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயினை மட்டும் காமிச்சிட்டே போகுது. ஸோ இதை வந்து ஈல்டு பிளாட்டின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்டீல் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியலை பிஹேவ் பண்ணும். ஸோ பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால் என்ன அப்படின்னா, சப்போஸ் நான் இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கவர் வச்சுருக்கேன், நான் ஒரு பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் எடுத்திருக்கேன், பாலித்தீன் கவரை நான் ஒரு பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியலை அசியூம் பண்ணிக்கிறேன், என்ன நடக்குது, 2 கிலோ சக்கரை வரைக்கும் அது எந்த டிஃபார்மேஷனுமே காமிக்கல, அதோட ஸ்ட்ரெயின் வேல்யூ வந்து 0. ஆனால் 3வது கிலோ சக்கரை நான் கொட்டின அடுத்த செகண்ட் அது வந்து ஸ்ட்ரெயின் வேல்யூவை காமிக்க ஆரம்பிச்சிருது. அதே நான் 4 படம் விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதாவது 1 கிலோ சக்கரை போடுறேன், அது எந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ காமிக்கல, அதோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1 கிலோ சக்கரை வரைக்கும். அடுத்தது 2வது கிலோ சக்கரை போடுறேன், அப்பவும் அது ஸ்ட்ரெயின் வேல்யூ காமிக்கல. அதே மாதிரி 3வது கிலோ சக்கரை போடுறேன், அப்போ தான் அது வந்து ஸ்ட்ரெயின் வேல்யூ காமிக்குது. அந்த 3வது கிலோ சக்கரையை நான் அப்படியே விட்டுறேன், அப்போ ஸ்ட்ரெயின் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கவ் வரைஞ்சால் அதுதான் வந்து பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கான்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்ட்ரெஸ் வேல்யூக்கு அது கண்டினியூஸாக ஸ்ட்ரெயின் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்டை நம்ம இங்கே வச்சு இங்கே வந்து பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, கான்ஸ்டன்டான ஸ்ட்ரெஸ் வேல்யூக்கு ஸ்ட்ரெயின் வேல்யூ எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகுது, அதனால் ஸ்டீல் இந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியலாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பாயிண்ட் D2E, இதை வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்னா, ஒரு சைக்கிள் ஸ்டாண்டை வந்து நான் எக்ஸாம்பிள் கொண்டு வரேன். அதாவது சைக்கிளை நான் ஜிக்ஸாகாக நிறுத்தி வச்சுருக்கேன். அதாவது ஒரு சைக்கிள் ஸ்டாண்டில் ஒரு சைக்கிள் இப்படி, ஒரு சைக்கிள் இப்படி, ஒரு சைக்கிள் இப்படி அப்படி நிறுத்தி வச்சுருக்கேன். அப்போ நான் நடுவில் ஓடணும்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் ஓடணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த ஜிக்ஸாகாக இருக்க சைக்கிள் ஸ்டாண்டில் ஈஸியாக ஓடிட முடியும், என்னால் வேகமாக ஓடிட முடியும். அதே சமயம் அந்த சைக்கிள் ஸ்டாண்டை தள்ளி விட்டுறேன், நான் உள்ளே இருந்துட்டு அந்த சைக்கிள் ஸ்டாண்டை தள்ளி விட்டுறேன். இப்போ நீ ஓட சொன்னால் எல்லா சைக்கிளும் ஒன்றுக்கு மேலே ஒன்று கிடக்கும்போது என்னால் ஃப்ரீயாக ஓட முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அதே சைக்கிள் ஸ்டாண்டில் தான் நான் நிற்கிறேன். முதல் டைம் எல்லா சைக்கிளும் நின்றுச்சு, நடுவில் ஸ்பேஸ் இருந்துச்சு, என்னால் ஈஸியாக ஓட முடிஞ்சிச்சு. 2வது டைம் எல்லா சைக்கிளும் கீழே விழுந்துருச்சு, நடுவில் ஸ்பேஸ் இல்லை, என்னால் ஓட முடியல. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ கார்பன் பார்ட்டிகல் அதாவது ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது, அதனால் இவ்வளோ சேஞ்சஸ் நடந்துச்சு. 2வது விஷயம், இங்கே மாலிக்குல ரீ அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து மாலிக்குல் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் இருந்தது அப்படின்னா, செகண்ட் டைம் மாலிக்குல் வந்து ஒரு ஜிக்ஸாக் ஓரியன்டேஷனுக்கு மாறுது. இந்த இடத்துல கார்பன் ஆட்டம்ஸும் மற்ற மாலிகுல்ஸும் ஸ்லிப் ஆக வாய்ப்பில்லை, அதனால் அதோட ஸ்ட்ரெயின் கேரிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெயினுக்கு ஸ்ட்ரெஸ் கேரிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது தான் அந்த ஸ்ட்ரெயினை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜனுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னா, எனக்கு அங்கே அந்த கார்பன் ஆட்டம்ஸும் மற்ற மாலிகுல்ஸும் ஸ்லிப் ஆக இடம் இல்லை, அதனால் ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸஸ் அது கேரி பண்ணிக்குது. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம், இவ்வளோ டிஃபார்மேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜன் கிடைக்குது. ஸோ ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜன் என்னென்னா, ஸோ இதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா நெக்கிங் நடக்கும். ஸோ ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜன் இது வந்து இஎஃப்ஐ வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜனில் என்ன நடக்கும் அப்படின்னா நெக்கிங்னு ஒரு இது நடக்குது. அதாவது நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். ஒரு லெவலுக்கு மேலே இந்த ஜவு மிட்டாய் பார்த்துருப்பீங்க, ஜோமிட்டாயை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போங்க, அதோட நடுவில் அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். நான் இன்க்ரீஸ் பண்ண நடுவில் நூல் மாதிரி ஆகிடும். முதல்ல திக்காக இருந்த ஜோமிட்டாய் இழுக்க நடுவில் நூல் மாதிரி ஆகிடுது. ஸோ அதுதான் இங்கேயும் நடக்குது. ஸோ நான் வந்து ஸ்டீல் ப்ராடாக வந்து இழுக்க நடுவில் இருக்க கிராஸ் செக்ஷன் குறைஞ்சிருது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் இருக்க கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ரொம்பவே டிக்ரீஸ் ஆகுது.
ஸோ நடுவில் இருக்க கிராஸ் செக்ஷன் ஏரியா டிக்ரீஸ் ஆகிறனால அதால் லோடை எடுத்துக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு லோடை அந்த ஏரியா எடுத்துக்காது. ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ கீழே விழுது, அதே ஸ்ட்ரெயின் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது இதனால தான் இந்த ஷேப் நமக்கு கிடைக்குது. அதாவது நான் சின்ன ஒரு சம்மரி கொடுக்குறேன், என்ன நடக்குது அப்படின்னா 0.0O to A வரைக்கும் நம்ம வந்து ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டுன்னு சொல்லுவோம். இந்த ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் வரைக்கும் ஹூக்ஸ் லா வந்து நம்மளுக்கு வேலிடாக இருக்கும். அப்போ ஹூக்ஸ் லா இஸ் வேலிட் வித்தின் த ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வித்தின் த ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் கிவ்ஸ் யங்ஸ் மாடுலஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நோட்ஸ், நான் டிக்டேட் பண்ணுறது தான் நோட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படின்னா 0.A இஸ் கால் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட், வித்தின் 0.A ஹூக்ஸ் லா இஸ் வேலிட், அண்ட் ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வித்தின் த ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் இஸ் யங்ஸ் மாடுலஸ். ஸோ 0.B எலாஸ்டிக் லிமிட், வித்தின் எலாஸ்டிக் லிமிட் த ஸ்ட்ரெயின் வில் பி 0, நோ பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். அதே மாதிரி 0.C அப்பர் ஹில் பாயிண்ட், 0.C' லோவர் ஹில் பாயிண்ட். டியூ டு ஸ்லிப்பிங் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸ் 0.C பிகம்ஸ் 0.C'. அதில் C2D ஈல்டு பிளாட்டிவ். ஸோ ஈல்டு பிளாட்டிவ்ங்கிறது ஸ்டீல் வந்து பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியலாக பிஹேவ் பண்ணும். வித்தின் 0.C' to D ஸ்டீல் பிஹேவ்ஸ் அஸ் பிளஸ் பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். அப்புறம் D2E வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜன். ஸோ டியூ டு டிஸ் ரீஓரியன்டேஷன் ஆஃப் த மாலிகுல்ஸ் ஸ்ட்ரெயின் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டீல் இன்க்ரீசஸ், ஸ்ட்ரெஸ் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டீல் இன்க்ரீசஸ், திஸ் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜன். ஸோ EF ஸ்ட்ரெயின் ஷார்ப்னிங் ரீஜன், டியூ டு நெக்கிங் ஆஃப் த மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் கேரிங் கெப்பாசிட்டி டிக்ரீசஸ். ஸோ EF இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரெயின் ஷார்ப்னிங் ரீஜன். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அப்படின்னா, ஸோ மைல்டு ஸ்டீலுக்கும் ஹை கார்பன் ஸ்டீலுக்கும் உள்ள சம் டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம டக்டிலிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஸோ மைல்டு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் கிடைக்குது, அதே மாதிரி நான் ஒரு ஹை கார்பன் ஸ்டீலுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரைஞ்சேன் அப்படின்னா, அதாவது யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினில் போட்டு நான் டெஸ்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் கிடைக்குது. ஸோ இதிலேருந்து என்ன கிடைக்குது, அதாவது ஹை கார்பன் ஸ்டீல்னா மைல்டு ஸ்டீலோட, இப்போ மைல்டு ஸ்டீலில் வந்து 0.15% வந்து கார்பன் இருக்குது அப்படின்னா ஹை கார்பன் ஸ்டீலில் 2% கார்பன் இருக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா மைல்டு ஸ்டீலோட ஹை கார்பன் ஸ்டீலில் கார்பன் பர்சன்டேஜ் அதிகம். ஸோ கார்பன் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறேன், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கார்பன் பர்சன்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் டக்டிலிட்டி வந்து நம்மளுக்கு கம்மியாகுது. ஸோ டக்டிலிட்டி கம்மியாகும், அதே சமயம் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ மைல்டு ஸ்டீலில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்கே வருது, ஸோ இதை நான் அல்டிமேட் பாயிண்ட்டுன்னு எடுத்தால் இதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வருது. அதே மாதிரி ஹை கார்பன் ஸ்டீலில் என்னோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கேரிங் கெப்பாசிட்டி எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வருது. ஸோ மைல்டு ஸ்டீலோட ஹை கார்பன் ஸ்டீலை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து ஹை கார்பன் ஸ்டீலில் அதிகம். அதாவது அது கேரி பண்ணுற அதோட கெப்பாசிட்டி வந்து ஹை கார்பன் ஸ்டீலில் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம கார்பனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது விஷயம், டக்டிலிட்டி கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, டக்டிலிட்டினா என்ன, ஒரு மெட்டீரியல் தான் ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயினை அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுதோ அதுதான் டக்டிலிட்டி. ஸோ இப்போ மைல்டு ஸ்டீலில் பாருங்கள், ஸோ அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயினை அது கேரி பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் அதோட டக்டிலிட்டி, அதாவது ஃபெயிலியர் பாயிண்ட், அதான் இதுதான் ஃபெயிலியர் பாயிண்ட். ஃபெயிலியர் பாயிண்ட்டுக்கு போகிற வரைக்கும் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயினை ஹோல்ட் பண்ணுதோ அதுதான் வந்து அதோட டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மைல்டு ஸ்டீல் பார்க்கும்போது ஸ்ட்ரெயின் வேல்யூ நம்மளுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஹை கார்பன் ஸ்டீல்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெயினோட வேல்யூ இங்கேருந்து இது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இதிலேருந்தே நம்ம சொல்லிடுறோம், மைல்டு ஸ்டீல் வந்து அதிகமான ஸ்ட்ரெயினை கேரி பண்ணியிருக்கு, அதே மாதிரி ஹை கார்பன் ஸ்டீல் வந்து கம்மியான ஸ்ட்ரெயினை கேரி பண்ணியிருக்கு. ஸோ ஸ்ட்ரெயின் கேரிங் கெப்பாசிட்டி தான் டக்டிலிட்டி அப்படின்னா கண்டிப்பாக மைல்டு ஸ்டீலை விட ஹை கார்பன் ஸ்டீலில் டக்டிலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், நம்ம கார்பன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டக்டிலிட்டி கம்மியாகும், அதே மாதிரி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மைல்டு ஸ்டீலை விட ஹை கார்பன் ஸ்டீல் வந்து ஸ்ட்ரென்த்தில் அதிகமாக இருந்தாலும் டக்டிலிட்டியில் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஸ்டீல்னால் எந்த அளவுக்கு, அதாவது ஸ்ட்ரெயினோட வேல்யூ எப்போவுமே பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன்டேஜ் கார்பன். ஸோ ஒரு ஸ்டீலில் எந்த அளவுக்கு கார்பனோட பர்சன்டேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயினோட வேல்யூ கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கும். இப்போ கார்பன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயினோட வேல்யூ கம்மியாக இருக்கும், அதே மாதிரி கார்பன் கண்டென்ட் டிக்ரீஸ் பண்ணோன்னா ஸ்ட்ரெயினோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம கார்பன் கண்டென்ட்டை தான் ஸ்ட்ரெயின் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம், இன்னொரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல, ஒரு ஸ்டீல்னால் நம்ம எந்த அளவுக்கு கார்பன் கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ நார்மலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ண ஸ்டீல் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2.1% கார்பன் இருக்கணும்.
அதாவது இப்போ சாதாரண டிஎம்டி பார்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற பார்ஸ் எதா இருந்தாலுமே 2.1% கீழேயோ இல்லை அதுக்கு ஈக்குவலாக தான் கார்பன் பர்சன்டேஜ் இருக்கணும். ஒருவேளை 2.1% அதிகமாகிடுச்சு அப்படின்னா, 2.1% கார்பன் கண்டென்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம காஸ்ட் அயன்னு சொல்லுவோம். ஸோ காஸ்ட் அயனை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடத்துல, அதாவது வாட்டர் கன்வேயன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர பைப்ஸில் வந்து காஸ்ட் அயன் பைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வாட்டர் கன்வேயன்ஸ்னு ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து இதை தெளிவு காஸ்ட் அயனை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத படிப்போம். ஸோ காஸ்ட் அயன் நம்ம வந்து வாட்டர் பைப்ஸில் படி யூஸ் பண்ணுறோம், அதே அது வந்து கிரேட்டர் தேன் 2.1% கார்பன் கண்டென்ட் இருக்கும். ஒருவேளை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2.1% கார்பன் கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். எப்போ தான் நம்மளுக்கு டக்டிலிட்டி கிடைக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுங்கும் போது நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ் கேரி பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்ஸ் கொடுக்குறோம், ஸ்டீல் பார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல டக்டிலிட்டி ரொம்ப முக்கியம். டக்டிலிட்டி இல்லைனா ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் ஸ்டீலை யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ டக்டிலிட்டி வேணுங்கிறதுக்காக நம்ம கார்பன் கண்டென்ட் 2.1% கீழே வச்சுக்கிறோம். ஸோ 2.1% மேலே போட்டு போனால் அது காஸ்ட் அயன். காஸ்ட் அயன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிலாக இருக்கும். ஸோ இது வந்து பிரிட்டில் இன் நேச்சர். பிரிட்டில்னா என்ன அப்படின்னா, ரொம்ப கம்மியான ஸ்ட்ரெயின். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மி. ஸோ இதை தான், அதாவது கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் பிரிட்டில். ஸோ இப்போ சாக் பீஸ் பாருங்கள், நான் பிடிச்சி இழுக்கிறேன், அது எக்ஸ்பேண்டே ஆகலை, எடுத்தோன்னே உடஞ்சிருது. அப்போது அதோடய ஸ்ட்ரெயின் வந்து ஜீரோ, ஸ்ட்ரெயினே கொடுக்கல ஆனால் உடஞ்சிருது. ஸோ இதை தான் வந்து நம்ம பிரிட்டன் சொல்லுவோம். எந்த ஒரு மெட்டீரியல் வந்து லோடு கொடுக்கும்போது எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் காமிக்காமல் உடையுதோ அதை பிரிட்டன் சொல்லுவோம். எந்த அளவுக்கு கம்மியாக காமிக்குதோ அந்தளவுக்கு அதை பிரிட்டன் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து டக்டிலிட்டிக்கும் பிரிட்டிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் போதும் நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தா இன்ஜினியரிங் கவ் அண்ட் ட்ரூ கவ். ஸோ இன்ஜினியரிங் கவ்னா என்ன, ட்ரூ கவ்னா என்ன, இது வந்து நம்ம மோஸ்ட்லி செமஸ்டர் எக்ஸாம்ஸுக்காக இந்த கான்செப்டை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ இது மேபி 1 mark இல்லை 2 marks வந்து கன்வென்ஷனல் கொஸ்டின்ஸில் கேட்கலாம் வாய்ப்பு. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், அதாவது ஐஏஎஸ் மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து இது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்பிளான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு இதோட ஐடியா தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த இடத்துல கொண்டு வரேன். ஸோ இன்ஜினியரிங் கவுக்கும் நார்மல் கவுக்கும், அதாவது ட்ரூ கவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த ஏரியா தான் டிஃப்ரென்ஸ். நம்ம எந்த ஏரியாவை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதாவது ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே எந்த ஏரியாவை யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் அந்த ரெண்டு கவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இன்ஜினியரிங் கவுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நீங்கள் வந்து ஒரு ஸ்டீல் ராட் எடுக்கிறீங்க, ஒரு 8 mm ராட் அப்படின்னா என்ன ஏரியா யூஸ் பண்ணுவீங்கன்னா 5/4 × 8² அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, 5/4 × d². ஸோ இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, நான் இதை வந்து இழுக்கும்போது ஜவ் மிட்டாயோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான், ஜவ் மிட்டாய் நான் இழுக்க நடுவில் ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி தான் நான் ஸ்டீல் இழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் அதோட ஏரியா சேஞ்ச் ஆகிட்டு, அதாவது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ சப்போஸ் இப்போ நான் அந்த குறையிற ஏரியாவை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதோட ஏரியா, ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதோட ஏரியா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அந்த ஏரியாவை, அதாவது அந்த பாயிண்ட்டில் என்ன ஏரியா இருக்கோ அதை நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா அதுதான் ட்ரூ கவ். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா, நான் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஏரியா கம்மியாகிட்டே இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஏரியா கம்மியாக ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும், அதனால தான் ட்ரூ கவோட வேல்யூ எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டாவது விஷயத்தில் இன்ஜினியரிங் கவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஏரியா, அதாவது ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன ஏரியா பார்த்தனோ அதுதான் கடைசி வரைக்கும், அது ஃபெயில் ஆகிற வரைக்கும் அதே ஏரியா தான் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஏரியாவோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்கனால ட்ரூ கவ் கீழே தான் இன்ஜினியரிங் கவ் வருது, இது வந்து டென்ஷன் டெஸ்ட்டில். ஸோ ஏன் வந்து நான் வந்து இன்ஜினியரிங் கவை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எனக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து எடுத்து வெர்னியர் கழிப்பறை வச்சு நான் ஏரியா கண்டுபிடிச்சிட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ட்ரூ இன்ஜினியரிங் கவை வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறேன், எல்லா இடமும் இன்ஜினியரிங் கவை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நான் எடுத்துப்பேன். ஸோ ட்ரூ கவ் வந்து அந்தளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இல்லை, ட்ரூ கவ்னு ஒன்று இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாததை. ஸோ இது வந்து டென்ஷன் டெஸ்ட் பண்ணும்போது, ஸோ ஏரியாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே, ஏரியா வேல்யூட கான்ஸ்டண்ட்டாக கம்மியாகிட்டே போகிறனால ட்ரூ கவோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அதே நீங்கள் கம்ப்ரஷன் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நான் இதை அமுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏரியாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதை அமுக்குறேன் அப்படின்னா நடுவில் ஏரியா பல்ஜ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ ஏரியாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கம்மியாகுது, அதனால் இன்ஜினியரிங் கவ் கீழே ட்ரூ கவ் இருக்குது. ஸோ இது கம்ப்ரஷன் டெஸ்ட்டில் ட்ரூ கவ் வந்து இன்ஜினியரிங் கவ் கீழே, அதே டென்சைல் டெஸ்ட்டில் ட்ரூ கவ் வந்து இன்ஜினியரிங் கவுக்கு மேலே. ஸோ இதுதான் வந்து ட்ரூ கவுக்கும் இன்ஜினியரிங் கவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த தியரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து டெக்னிக்கல்னு அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது.
ஸோ ட்ரூகோ வந்து இன்ஜினியரிங் கவுக்கு மேலே இருக்குமா இல்லை கீழே இருக்குமா, அது வந்து டென்சைல் டெஸ்ட்டில் எப்படி இருக்கும், கம்ப்ரஷன் டெஸ்ட்டில் எப்படி இருக்கும், ஸோ ட்ரூகோவில் என்ன ஏரியா யூஸ் பண்ணுவோம், ஸோ இன்ஜினியரிங் கவுல என்ன ஏரியா யூஸ் பண்ணுவோம், ட்ரூகோவில் ஏரியா சேஞ்ச் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக கிளாரிட்டி வேணும், யாராவது உங்கள்கிட்ட ட்ரூ கவுக்கு இன்ஜினியரிங் கவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்வியூஸ்லலாம் இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்டெயின் கவ். ஸோ இது வந்து சும்மா ஐடென்டிஃபிகேஷனுக்கு, இதை வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து சின்ன ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ லீனியர் எலாஸ்டிக் கவ். ஸோ லீனியர் எலாஸ்டிக் கவ்னால் என்னென்னா இந்த கர்வ் வந்து லீனியராக இருக்கும். ஸோ அதாவது பாயிண்ட் ஏ வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்குவோம். அந்த ஸ்ட்ரெஸ்டெயின் கவில் நான் பாயிண்ட் ஏ வந்து என்ன பண்ண சொன்னேன், ப்ரொபோஷனல் லிமிட்னு சொன்னேன், ப்ரொபோஷனல் லிமிட் வரைக்கும் கர்வ் வந்து லீனியராக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ கர்வ் வந்து லீனியராக இருக்குது. ஸோ இன்னொன்று சொன்னேன், கர்வ் லீனியராக இருந்தால் ஹூக்ஸ் லா இஸ் வேலிட். அப்போது இந்த கர்வை பொறுத்த வரைக்கும் ஹூக்ஸ் லா இஸ் வேலிட். அதே இது நான் லீனியர் எலாஸ்டிக் கவ். ஸோ நான் லீனியர் எலாஸ்டிக் கவுங்கும்போது ஸோ இந்த கர்வ் வந்து லீனியராக இல்லை, சம்மாட் கர்வ்டாக இருக்குது, அப்போது இங்கே ஹூக்ஸ் லா இஸ் நாட் வேலிட். ஸோ மூணாவது கவ் பார்த்தோன்னா எலாஸ்டோ பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக்னா என்ன சொன்னேன், ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ் வரைக்கும் அது அப்படியே இருக்கும், அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ் தாண்ட பிறகு அது வந்து ஸ்ட்ரெயினை காமிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே தான் அதாவது லீனியரையும் பிளாஸ்டிக் மெட்டீரியலும் சேர்த்தா அது வந்து லீனியர் எலாஸ்டோ பிளாஸ்டிக்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக். நான் முன்னாடியே கவ் வரைஞ்சி காமிச்சிருந்தேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ் வரைக்கும் எந்த ஸ்ட்ரெயினும் காமிக்காது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் அது கண்டினியூஸாக ஸ்ட்ரெயின் காமிக்க ஆரம்பிச்சிடும். அதே வந்து லீனியர் எலாஸ்டிக் வித் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். இது வந்து லீனியர் எலாஸ்டிக்கோ, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பாயிண்ட். நம்ம இந்த பாயிண்ட் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பாயிண்ட்டை லீனியராக இருக்கிறத, அதாவது கர்வ்டாக இருக்குன்னா நான் லீனியராக அசியூம் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பர்ஃபெக்ட் ரிஜிட் கர்வ். பர்ஃபெக்ட் ரிஜிட் அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்வளோ லோடிங் கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரெயினை காமிக்கவே செய்யாது, டீஃபார்மே ஆகாது. அப்படி ஒரு யூனிவர்ஸ்லேயே அப்படி ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் நம்ம பர்ஃபெக்ட் ரிஜிட் கர்வ்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்படி ஒரு கர்வ் வச்சுக்கிறோம். அதாவது எவ்வளவோ நான் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ஸ்ட்ரெயினை காமிக்கவே இல்லை. ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ரிஜிட் கர்வ். ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ்டெயின் கவ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மைல்ட்ஸ்டீல், அதாவது மைல்ட்ஸ்டீலை பற்றி தெரிஞ்சுக்கணும், எஸ்ஓஎம்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ இன்னும் டீப்பாக நம்ம போவோம், அதாவது ஹை கார்பன் ஸ்டீல் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, டிஎம்டி ராட்ஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆர்சிசியில் நம்ம படிப்போம். ஆர்சிசினா ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட், சிமெண்ட் கான்கிரீட்டில் படிப்போம். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக பார்ப்போம். அடுத்த வீடியோஸ்லேயே நான் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் பற்றி சொல்லிடுவேன். இருந்தாலும் நம்ம ஆர்சிசியில் இன்னும் டீப்பாக மைல்ட்ஸ்டீல் பற்றி பார்ப்போம். எந்தெந்த மைல்ட்ஸ்டீல்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் இருக்குது, மைல்ட் ஸ்டீல் எத்தனை ரகம் இருக்குது, அதேமாதிரி டிஎம்டி ரால்ஸ், ஹெச்ஓஎஸ்டி பார்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பாகவே படிப்போம். ஸோ இது வரைக்கும் எஸ்ஓஎம்ல இவ்வளோ போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கான்செப்ட் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், டஃப்னஸ், ஃபெட்டிக் இதெல்லாம் படிப்போம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் பாருங்கள். நான் எஸ்எஃப்டி பிஎம்டி முடிச்சுட்டேன். எஸ்எஃப்டி பிஎம்டி கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ எஸ்எஃப்டி பிஎம்டி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு வாரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை மறந்துடுவீங்க, திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான், சக்ஸஸுக்கு ரெண்டே விஷயந்தான், ஒன்று மோட்டிவேஷன் இருக்கணும், இன்னொன்று கான்ஸ்டண்ட்டான ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக வச்சுக்கோங்க. மோட்டிவேஷன்னா உங்களால் முடியும் நம்புங்க, கண்டிப்பாக முடியும். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்க உங்களை மாதிரி இருக்க பசங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுலேயும் கேட்கலாம். ஸோ திருநெல்வேலியை சுற்றி இருந்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.